ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எப்படி நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் மூலிமா நம்ம கண்டெக்ட் பண்ணுறது ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நம்ம கிளாஸ் கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் கூகுள் மீட்டு ஜூமு நிறையா அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பசங்களுக்கு நம்ம கிளாஸும் எடுத்து முடிச்சிட்டோம் தென் ஆஃப்டர் தட் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் இல்லையா ஸோ ஒரு அவால்வேஷன் பண்ணணும் ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து வெரி சிம்பிளாக வந்து நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் மூலிமா நம்மளால் கண்டெக்ட் பண்ண முடியும் ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு தென் ஒரு ஒரு சின்ன சின்ன செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் அந்த செட்டிங்ஸ் என்னென்னா கோ டு த செட்டிங்ஸ் நீங்கள் வந்து இது மொபைல்லையும் பண்ணலாம் ஆர்எல்ஸ் நீங்கள் சிஸ்டம்லேயும் வந்து த்ரூ த கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் ஒரு லேப்டாப் நீங்கள் அதில் வந்துட்டு நீங்கள் இதே தான் செட்டிங் இருக்கும் மொபைல் அப்படிங்கும் போது இங்கே த்ரீ டாட் பட்டன் இருக்கும் இந்த த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங் ஆப்ஷன் இருக்கும் நார்மலாக நீங்கள் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் பெர்ஷனில் போயிட்டிங்க அப்படின்னா செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு விசிபிளாகவே இருக்கும் இந்த செட்டிங்ஸில் நீங்கள் த்ரீ கே கேட்டகரிஸ் நீங்கள் வந்து பண்ணணும் ஒன்று என்னென்னா லிமிட் ஒன் ரெஸ்பான்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் அந்த ஏன் லிமிட் ஒன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும் போது ஒரே ஸ்டூ ஸ்டூடெண்ட் வந்து நிறைய மெயில் ஐடி வந்து இப்போ மொபைலில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த லிங்க்கை வந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா எகெய்ன் வந்து வேற ஒரு மெயில் அடி எது வச்சாலும் அந்த லிங்க்கில் ஓப்பன் பண்ண முடியாது ஸோ ஃபார் தட் வந்து ஒன்லி ஒன் ரெஸ்பான்ஸ் இன்னொரு டைம் கூட அவன் யூஸ் ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டேன் சார் மறுபடியும் இன்னொரு டைம் அட்டன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறக்காக கலெக்ட் இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துடணும் ஸோ கலெக்ட் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கும்போது இமெயில் அட்ரஸ் வந்து வேலிடாக கிடைக்கும் நார்மலாக இமெயில் அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் அதில் வந்து என்ன மெயில் ஐடி வேணால் கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அட்டுக்கு பதிலாக டாலர் சிம்பிள் என்னி சிம்பிள் வேணால் அதில் யூஸ் பண்ணலாம் டெக்ஸ்ட் கூட அடிச்சா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கும் பட் கலெக்ட் இமெயில் அட்ரஸ் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலிடான மெயில் ஐடி மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும் அதுக்கூட ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி அட்டு டாட் காம் அதுக்கேற்ற மாதிரியான மெயில் ஐடி கொடுத்தா மட்டுந்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் தென் ரெஸ்பான்ஸ் ரெசிப்ட்ஸ் இது வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுத்துருங்க ஏன்னா ஒரு யூஸர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் போயிடும் யூவா அட்டன்ட் த எக்ஸாம் அட் அக்னாலேஜ்மெண்ட் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கு ஸ்கோர் வந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா அவனுக்கும் ஒரு மெயில் போகும் ஸோ அதுக்காக வந்துட்டு ஆல்வேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரல் அப்படிங்கிற செட்டிங்ஸில் கலெக்ட் இமெயில் அட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் ரெசிப்ட்ஸ் அதில் ஆல்வேஸ் கொடுத்துடணும் இந்த லிமிட் ஒன் ரெஸ்பான்ஸ் இந்த மீதி இருக்கிற ரெஸ்பான்ஸ் ஸ்கேன் எடிட் ஆஃப்டர் சப்மிட் அண்ட் see சம்மரி charts அண்ட் டெக்ஸ்ட் responses இதில் வந்து நீங்கள் சம்மரி சார்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ரெஸ்பான்சஸ் டிக் பண்ணிக்கோங்க எதுக்கான அவன் என்னில் ஆன்சர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு மெயிலில் போயிடும் ஃபார் first question கொஸ்டினுக்கு இது ஆன்சர் பண்ணியிருக்கான் செகண்ட் கொஸ்டினுக்கு இது ஆன்சர் பண்ணியிருக்கான் ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி அவனுக்கு போயிடும் ஸோ அது நீங்கள் உங்களோட ஓன் இது then எடிட் ஆஃப்டர் சம்மிட்டுங்கிறத மட்டும் நீங்கள் வைக்காதீங்க இன்கேஸ் அவனுக்கு வந்து ஆன்சர் பேப்பர் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலில் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பேப்பர் நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லையா ஸ்டூடண்ட் கையில் சார் ஒரு ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் மாற்றிக்கிறேன்னு சொன்னால் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம்ல அதே தான் வந்து எடிட் ஆஃப்டர் சப்மிட் அப்படிங்கிறது அதை மட்டும் எப்பவுமே கொடுத்துட்டாதீங்க சி சம்மரி சார்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமடலாம் இது வந்து ஒரு ஆப்ஷனல் தென் செகண்ட் ஒன் ப்ரெசன்டேஷன் ப்ரெசென்டேஷனில் வெறி இம்பார்ட்டன்ட் வந்து சஃபல் கொஸ்டின் ஆர்டர் இந்த கொஸ்டின் ஆர்டர் வந்து நீங்கள் சஃபில் பண்ணிடுங்க ஒரு கொஸ்டினில் ஏபிசிடி நம்ம பிரித்து கொடுப்போம் பிரித்து கொடுப்பாங்க இல்லையா ஒரு சில இதில் நம்ம நெட் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆர்டரில் கொஸ்டின் இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஒரு ஆர்டரில் கொஸ்டின் இருக்கும் ஸோ ஃபார் அதுக்கு வந்துட்டு தான் இங்கே சஃபில் கொஸ்டின் ஆர்டரை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கங்க நீங்கள் இதில் வந்து எதாவது ரெஸ்பான்ஸ்க்கு எதாவது நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா ஆல் த ஸ்டார் வாட் எவர் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் இல்லை நார்மலாக டீஃபால்ட்டாக வந்து இவர் ரெஸ்பான்ஸ் ஹாஸ்பின் ரெக்கார்டுங்கிறது டிஃபால்ட்டாக வந்துடும் தென் லாஸ்ட்டாக இருக்க அந்த கிசஸ்ஸில் மேக் திஸ் ஆஸ் அ க்யூஸ் அது வந்து க செலக்ட் பண்ணிவிடுங்க மூணாவது இது இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து நீங்கள் லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூ ஏன்னா இப்போ நீங்கள் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னா நீங்கள் குயிக்காக ரிவ்யூ கொடுத்துர்லாம் ஆனால் நீங்கள் டெஸ்கிரிப்டிவ்ஸ் டைப்பு எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபைவ் மார்க் டென் மார்க் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூ வச்சுருங்க அதான் வந்து இப்போ ஒரு பெட்டராக இருக்கும் லெட்டராக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணால் பார்த்து அதுக்கப்புறம் மார்க்கை வந்து ரிலீஸ் பண்ணலாம் லைக் ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்படி எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூ தென் இதில் அடுத்த ரெஸ்பான்ஸ் சி இதில் வந்து கரெக்ட் ஆன்சரை எடுத்து விட்ருங்க இது கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஒரு ஒன்ஸ் ஆஃப்டர் அவன் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துடும் அதில் வந்து எது கரெக்ட் எது ராங் அப்படிங்குறது ஒரு ரிப்ளை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கிடச்சிடும் ஸோ ஆன்சர் கிடச்சதுக்கப்புறம் அவங்க ஈஸிலே வந்து அவங்க ஷேர் பண்ண முடியும் இதுக்கு தப்பு இது ரைட் ரைட்டுன்னு சொல்லி ஷேர் பண்ண முடியும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கரெக்ட் ஆன்சர்ஸை வந்து நீங்கள் எடுத்து விட்ருங்க தென் பாயிண்ட் வேல்யூஸும் எடுத்து விட்ருங்க இது வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறக்காக நான் சொல்கிறேன் அந்த பாயிண்ட் வேல்யூஸ் இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாது ஒரு நீங்கள் எப்போ ஸ்கோர் ரிலீஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தெரியணும் தென் மிஸ்ஸ்டு கொஸ்டின்ஸ் அது இருக்கட்டும் ஏதாவது கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணி காட்டும் ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டாக நீங்கள் செட்டிங்ஸில் மூணுனால் பார்க்க வேண்டியது என்னென்னா ஜென்ரல் ஜென்ரலாக வந்து கலெக்ட் இமெயில் அட்ரஸ் ரெஸ்பான்ஸ் ரெசிப்ட்ஸில் ஆல்வேஸ் இதில் வந்து நீங்கள் லிமிட் ஒன் ரெஸ்பான்ஸஸ் சி சம்மரி இது வந்து நீங்கள் ஆப்ஷனல் செகண்ட் ஒன் ப்ரெசன்டேஷனில் சஃபல் கொஸ்டின் ஆர்டர் அதுவும் ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா நீங்கள் கொஸு கொஸ்டின் ஆர்டர் சஃபுல் பண்ணுன்னா நீங்கள் கொஸ்டின் ஆர்டர் சஃபுல் பண்ணிக்கலாம் ஃபைனலாக எக்யூசில் மேக் திஸ் ஏஸ் அ க்யூஸ் இது வந்து கம்பல்சரியாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணலைனா நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியாது ஸோ மேக் திஸ் ஏஸ் அ க்யூஸ் கம்பல்சரியாக கொடுத்துருங்க தென் லேட்டர் மேனுவல் ரிவ்யூ அது கம்பல்சரியாக கொடுத்துடுங்க நீங்கள் ஒன் வேர்டு மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா இமீடியேட்டாக நீங்கள் ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்க்கு சென்ட் ஆயிடணும் அப்படின்னா நீங்கள் இமிடியேட் கொடுத்துக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா லேட்டர் மேனுவல் கொடுத்துடுங்க தென் மிஸ்டு கொஸ்டின்ஸ் மட்டும் டிக்க ஆப்ஷன் இருக்குன்னு டீ டீசெலக்ட் பண்ணிவிடுங்க தென் சேவ் கம்பல்சரி நீங்கள் இந்த சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இமெயில் அட்ரஸ் வந்து அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்துடும் தென் சி காமனாக நம்ம ஃபார்ம்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி அதே அந்த இதை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம் இப்படி ஃபார்ம்ஸ் வந்து ஆட் பண்ணும் என்னென்ன ஃபார்ம்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத தென் இதில் நான் வந்து இம்பார்ட்டண்டாக மூணே மூணு தான் நான் சொல்கிறேன் ஒன்று ஒன் வேர்ட் எப்படி கொடுக்கணும் டிஸ்கிரிப்டிவ் வந்து டூ டைப் ஆஃப் நம்ம டிஸ்கிரிப்டிவ் பண்ணலாம் ஒன் ஒன் வேர்டு அப்படிங்கிறன்னா நம்ம ஏசி ஒன் வேர்டு எப்போமே தான் நம்ம வைப்போம் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஆர் அ டேஸ் கொஸ்டின் ஃபில் த ஃபில் இ பிளாங்க்ஸ் அப்படின்னு கேட்போம் ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஒன் வேர்டு அப்படின்னா எக்ஸ்பிளைன் எனி திங் வாட் எவர் நீங்கள் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படி கேட்குறீங்களா கொஸ்டின் ஒன் கொஸ்டின் ஒன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஆப்ஷன்னா சூஸ் த மல்டிபிள் ஆப் சாய்ஸ் ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ ஆப்ஷன் த்ரீ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் என்னங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க நீங்கள் மேக் தி எஸ்க்யூஸ் அப்படின்னு ஆட் பண்ணிட்டிங்கன்னா இங்கே வந்து ஆன்சர் கீனு வந்துடும் இன் டெஸ்டாப் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சர் கீனு உங்களுக்கு எலாபரேட்டாகவே இருக்கும் இந்த மொபைல் வெர்ஷனில் போயிட்டிங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த டிக் ஆப்ஷன் நீங்கள் கம்பல்சரியாக க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன மார்க் ஒன் மார்க்னால் ஒன் டூ டூ மார்க்னா டூ ஃபைனா ஃபை ஃபைவ் பாயிண்ட்ஸ் என்ன மார்க் நீங்கள் கொடுக்குறீங்க தென் இதை வந்து டன் டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு இது மல்டிபிள் சாய்ஸாக இல்லை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் மீன்ஸ் இட்ஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னால் டேஸ் ஷார்ட் ஆன்சர்னு இருக்கும் ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ ஆப்ஷன் த்ரீ ஆப்ஷன் ஃபோர்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் கீர் இல்லையா அந்த டிக் ஆப்ஷன் மொபைலில் டிக் ஆப்ஷன் இருக்கும் டெஸ்காப் வெர்ஷன் ச லேப்டாப் அப்படின்னா நீங்கள் இங்கே ஆன்சர் கீனே இருக்கும் ஜஸ்ட் கிளிக் த ஆன்சர் கீ பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எது கரெக்டான ஆன்சரோ அந்த கரெக்டான ஆன்சரை நீங்கள் டிக் பண்ணுங்கள் க்ரீன் கலரில் வந்துடும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாயிண்ட்ஸ் என்னென்னோ அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு டன் இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தென் செகண்ட் என்ன செகண்ட் அப்படிங்கிறது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் டேஷ் கொஸ்டின் அதே சேம் டேஷ் கொஸ்டின் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் கொஸ்டின் டூ இதில் வந்து ஷார்ட் ஆன்சர் டேஷ்னாவே நீங்கள் ஷார்ட் ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க இல்லையா தென் அதுக்கு இதுக்கு இன்னொன்று கம்பல்சரி நீங்கள் இன்னொன்று பண்ணணும் என்னென்னா இந்த ரெக்யூடு ரெக்யூடை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா கூகுள் ஃபார்ம்ஸு சொல்லும்போது போதே அதை சொல்லியிருப்பேன் கம்பல்சரி ரெக்யூடை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ கொஸ்டின் டூலேயும் அதே மாதிரி ரெக்யூட் ஆக் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க இந்த ஆன்சருக்கு ஏ க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஸோ என்ன வா வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆன்சர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் ஆன்சரை டைப் பண்ணிவிட்டு த சேம் டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு டன் இதில் வந்து என்ன பிரச்சனை வரும்னா ஷார்ட் ஆன்சரில் நீங்கள் என்ன ஆன்சர் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்னா ஆன்சர் ஏபிசி அப்படின்னா அவன் ஏபி அப்படின்னு மட்டும் அடிச்சுட்டு சிஎம் மிஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா அது வந்து ராங் ஆன்சர்னு அக்செப்ட் பண்ணிக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் லேட்டரா மேனுவல் பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறது கரெக்டாக மேக்ஸிமம் நம்ம ஒன் பேர்ட் பார்க்கும்போது ஃபில் இந்த பிளாங்க்ஸ்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து மார்க் கொடுத்துடுவோம் ஒரு சில லெட்டர் மிஸ் பண்ணியிருந்தா கூட ஓகே அவன் வந்து கரெக்டாக தான் எழுதியிருக்கான்னு சொல்லி நம்ம மார்க் கொடுத்துருவோம் இல்லையா ஸோ அது சேம் ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பேட்டர்னில் ஃபாலோ பண்ணுறோன்னு அதை பண்ணலாம் இங்கே மட்டும் நீங்கள் வந்து இந்த ஆன்சரை செக் பண்ணும்போது லேட்டராக ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் நீங்கள் வந்து அவனுக்கு கொடுத்துக்கலாம் தென் செகண்ட் டைப் ஆஃப் கொஷின் டெஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் ஸோ டெஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸில் நீங்கள் டூ வேஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒன்று வந்து ஆஸ் எ ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஃபார்ம்லேயும் டைரெக்டாக வந்து ஆன்சரை டைப் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எதுக்கு ஆப்ஷன் வந்து அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டிடுச்சு ஸோ பேராக்ராஃப் இந்த பேராகிராஃபை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் மல்டிபிள் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து இந்த பேராகிராஃபில் அவங்களால டைப் பண்ண முடியும் ஒரு கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் டூ மார்க் கொஸ்டின் கேட்குறீங்கன்னா ஒரு டென் டூ ஃபிஃப்டின் லைன்ஸ் எழுதணுன்னா இதில் வந்து அவன் டைப் பண்ணிக்கலாம் அந்த ஆன்சரை நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அந்த கொஸ்டின்கான ஆன்சரை இங்கே டைப் பண்ணலாம் இது வந்து ஒன்லி இந்த தியரி பேஸ்டு இதுக்குனால் நீங்கள் இதை ஈஸியாக இதை இதை சூஸ் பண்ணிக்கலாம் தியரி பேஸுனால் அது என்ன நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி அதில் டைப் பண்ணிக்கலாம் ஒன்லி டெக்ஸ்ட் ஓரியன்டான கொஷின்ஸ் அப்படின்னா அது இல்லை இதுக்கு நீங்கள் ஆன்சரை கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஆன்சரை வந்து கொடுக்காம கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆன்சர் கீழே இதை வந்து நீங்கள் லேட்டராக தானே ரிவ்யூ பண்ணுறோம் ஸோ லேட்டராக ரிவியூ பண்ணும்போது அதனால் இந்த ஒரு கீ இதில் டெஸ்கிரிப்ட் டெஸ்கிரிப்டில் நம்மளால் ஆன்சரை டைப் இருக்க முடியாது ஸோ அந்த கீ இதில் நீங்கள் கொடுக்கணுங்க அவசியம் அவசியம் கிடையாது இட்ஸ் நாட் அ மேடேட்ரி இட்ஸ் ஆப்ஷனல் நீங்கள் ரெக்யூட் கிளிக் பண்ணுங்க செகண்ட் ஒன் நான் இல்லையா டிஸ்கிரிப்டிவில் செகண்ட் ஒன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொஸ்டினை வந்து டைப் பண்ண சொல்லி தட் மீன்ஸ் ஒரு எக்ஸாம் பேப்பரில் மாதிரி அவன் அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர் ட்ரா பண்ணும் அப்படி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்னா அந்த பிக்சரை வந்து ட்ராப் பண்ணி அதை ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ண சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இதில் நம்ம பண்ண முடியும் அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் ட்ரீ சாரி அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபைல் அப்லோடு இந்த ஃபைல் அப்லோடுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணோம் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்டிவில் ஃபைல் அப்லோடு இந்த ஃபைல் அப்லோட் கொடுத்து இந்த கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபைல் அப்லோட எதுக்கு அப்படின்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அந்த கொஸ்டினுக்கு வந்து ஏன்சரை வந்து ஸ்டூடெண்ட் வந்து பர் பிக்சர் டயக்ராம் ட்ராப் பண்ணுன்னா அந்த பிக்சரை வந்து ட்ராப் பண்ணி அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதான் இதில் வந்து அப்லோட் பண்ணலாம் நீங்கள் எப்பவுமே இங்கே அலோ ஒன்லி ஸ்பெசிஃபிக் ஃபைல் டைப்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் எனி ஃபார்மேட் அவன் வந்து பிடிஎஃபை கூட அதை கன்வெர்ட் பண்ணி அனுப்பலாம் இல்லை டாக்குமெண்ட்டாக எம்எஸ் வேல்டில் டாக்குமெண்ட்டாக போட்டு கூட அனுப்பலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸோ இதை வந்து டீ செலக்ட் எப்பவுமே இருக்கணும் செலக்ட் பண்ணிடாதீங்க இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் எனக்கு இமேஜ் மட்டும்தான் வேணும்னா நீங்கள் இதை செலெக்ட் பண்ணிவிட்டு ஒன்லி என்ன பண்ணிக்கலாம் இங்கே இமேஜுங்கிறத மட்டும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் அப்போ என்ன பண்ண முடியும்னா ஜேபேக் டைப் ஆஃப் இமேஜஸ் மட்டும்தான் இதில் வந்து ஜேபேக் ஆர் ஜேஎஃப் ரெண்டு பேட்டனில் இருக்கிற இமேஜஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும் மற்ற எதையுமே அப்லோட் பண்ண முடியாது ஸோ இது நீங்கள் ஸோ மேண்டேட்ரி இல்லை உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சைஸ் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் எவ்வளோ சைஸுக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் ஒன் எம்பி டு டென் ஜிபி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபைலோட சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் டென் எம்பிக்கு மேலே வைக்காதீங்க ஏன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட சிஸ் வந்து சிக்ஸ்டி இருக்காங்க அப்படின்னா டென் எம்பிக்கு மேலே வைக்கும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் எம்பியோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் நீங்கள் ஒரு டென் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க டென் கொஸ்டினுக்கு அவன் இமேஜ் அப்லோட் பண்ணுறான்னா டென் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி எம்பி வந்து வந்துடும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபிஃப்டி எம்பி வந்துடும் ஸோ ஒரு சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு டோட்டலாக உங்களோட ஜிபி கம்மி ஸோ மெமரி கெப்பாசிட்டி போயிடும் ஸோ ஒன் டு டென் எம்பி குழு சொல்லிவிடுங்க தென் இந்த ரெக்யூட் இது கம்பல்சரியாக கொடுத்துருங்க ஸோ ஒரு எக்ஸாம் நம்ம நார்மலாக எக்ஸாம் பேட்டர்னில் ஒன் வேர்ட் இருக்கும் அந்த ஒன் வேர்டு வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஒன் வேர்ட் இருக்கும் இன்னும் சாய்ஸ் பேஸ்டு ஒன் வேர்ட் இருக்கும் இன்னொன்று வந்து ஃபில் இன் இந்த பிளாங்க்ஸ் ஒன் வேர்ட் இருக்கும் தென் அடுத்து டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம கேட்போம் ஃபைவ் மார்க் ஆர் எயிட் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் டென் மார்க் அந்த மாதிரி நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் கேட்போம் அந்த டிஸ்கிரிப்டிவ் ஆன்சருக்கு எழுதறதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்கும் ஒன்று வந்து நீங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ்னால் நீங்கள் டைப் பண்ணலாம் ஆர் இமேஜ் நீங்கள் டைப் பண்ண வேண்டாம் அவன் வந்து பேப்பரில் எழுதிட்டு அதை வந்து நமக்கு அப்லோட் பண்ணோன்னா ஃபைல் அப்லோடு அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபைல் அப்லோடுங்கிறத வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் வந்து அதை அப்லோட் பண்ணி நமக்கு வந்து சப்மிட் பண்ண முடியும் ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸாம் வந்து ஒரு வேலிடான ஒரு டாக்குமெண்டேஷனாக ஆகிடும் இது ஆல்ரெடி நான் கூகுள் ஃபார்ம்ஸ்ன ஜென்ரேட் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன் கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருக்கேன் ஒரு எக்ஸல் சீட் உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகி கொடுத்துடும் அந்த எக்ஸல் சீட் மட்டும் கிடையாது உங்களுக்கு கூகுள் ட்ரைவ்ல தனியாக ஒரு ஃபோல்ட்ரு கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஃபைல் அப்லோட் பண்ணும்போது இதுக்கும் ஒரு கூகுள் ஃபோல்ட்ரு வந்து கூகுள் டிரைவில் ஒரு ஃபோல்ட்ரு ஜென்ரேட் ஆகிடும் ஸோ அதுக்குள்ளே இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸல் சீட்டில் ஜென்ரேட் ஆகிடும் ஸோ அந்த எக்ஸல் சீட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அவள் எந்த டைம் லாக்இன் பண்ணியிருக்கேன் எந்த டைம் லாக் அவுட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதும் அந்த டைம் ஸ்னாப்பில் வந்துடும் தென் இந்த வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னென்னா அந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பதினோரு மணிக்கு நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்லி லெவன் ஓ கிளாக் மட்டுந்தான் அவன் வந்து இதை லாக்இன் பண்ண முடியும் ட்வல் ஓ கிளாக் இந்த எக்ஸாம் ஃபார் டூ ஹவர்ஸ் எக்ஸாம்னா ஒன் ஒன் ஓ கிளாக் லெவன் டு ஒன்று தான் அவன் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னா இந்த அக்செப்டிங் ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த அக்செப்டிங் ரெஸ்பான்ஸை வந்து நீங்கள் டீ செலக்ட் பண்ணிவிடுங்க கம்பல்சரி அதை டீ செலக்ட் பண்ணணும் ஏன்னால் பத லெவன் ஓ கிளாக் மட்டும்தான் அவன் எக்ஸாம் எழுத முடியும் ஓகே அப்போ நீங்கள் லெவன் ஓ கிளாக் மட்டும்தான் இதை ஆன் பண்ணணும் இதை வந்து செலக்ட் பண்ணணும் லெவன் ஓ கிளாக் கரெக்டாக வந்து தென் அதே மாதிரி தான் ஒன் ஓ கிளாக் எக்ஸாம் சார்பாக ஒன் ஓ கிளாக் எக்ஸாம் முடியுதுன்னா ஒன் ஓ கிளாக் நீங்கள் உங்களோட கூகுள் ஃபார்ம்ஸை லாக்இன் பண்ணி இதை வந்து டீசெலக்ட் பண்ணணும் இதை வந்து நீங்கள் கம்பல்சரியாக பண்ணணும் ஏன்னா பதினோரு மணிக்கு அவன் ஹால்க்குள்ளே வரேன் அப்படின்னா ஒன் ஓ கிளாக் அவன் வெளியே போயிடணும் என் பெட்வீன் வந்து அதை அவன் சப்மிட் பண்ணிவிட்டு அவன் எப்போ வேணால் வெளியே போய்க்கலாம் இதான் வந்து ஆஸ் யூஸ்வல் ஒரு எக்ஸாமோட ரூல் எப்போ முடிக்கலனா அப்போ அவன் வெளியே போய்க்கலாம் அதே மாதிரி தான் லெவன் ஓ கிளாக் தான் உள்ளே வரணும் ஒன் ஓ கிளாக் தான் அவனோட எக்ஸாம் டைம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ஆன் ஆஃப் இதை பண்ணிக்கங்க நாட் அக்செப்டிங் ரெஸ்பான்ஸ் இதை வந்து கம்பல்சரியாக நீங்கள் பண்ணணும் இதை வந்து பண்ணிட்டீங்கன்னா இதை ஈஸியாக வந்து உங்களால் எக்ஸாமை கண்டக்ட் பண்ண முடிஞ்சு உங்களால் வந்து ஒரு ரிவ்யூ பண்ண முடியும் ஸோ இப்போ எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுன்னு நான் சொன்னேன் தென் எப்படி ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு ரிவியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி இந்த லிங்க் எல்லாம் சென்ட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் டெஸ்டாப்ஸ்னால் சென்ட்டுனே வரும் லேப்டாப்பில் சென்ட்டுனே வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செண்டுங்கிற இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சென்ட்டு செகண்ட் ஒன் இதில் வந்து சார்ட் அண்ட் யூஆர்எல் கொடுத்துருங்க ஷார்ட் ஆகிடும் தென் காப்பி தென் யூ கேன் பேஸ்டு இன் யுவர் கூகுள் கிளாஸ் ரூமில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம் ஆறு வாட்ஸ்அப் குரூப்பில் போய் பேஸ்ட் பண்ணலாம் ஸோ எனி மீடியமில் நீங்கள் போய் இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துட்லாம் எக்ஸாம் டேட்டு எக்ஸாம் டைமு என்ன டை இந்த டைட்டில் நீங்கள் லாக்இன் பண்ணணும் உங்களுக்கு டைம் வந்து இது நீங்கள் எப்படிலாம் எக்ஸாம் எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்கிரிப்டிவ் வந்து டூ வேஸில் நீங்கள் கேட்டுருக்கலாம் இல்லை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்கலாம் ஸோ வாட் வாட்அவர் மேபி அதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக நீங்கள் கொடுத்துட்டு இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே ப்ரிவியூ இருக்கு இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மெயில் ஐடி இதில் வந்து நீங்கள் கொஷின்ஸ் கேட்டுக்கலாம் என்டர் ஒரு நேம் என்டர் ஒரு ரிஜிஸ்ட் நம்பர் அது ஏஸ் யூச்சுவல் காமன் திங் அதனால் நான் அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல ஆல்ரெடி நான் கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை நான் யூஸ் பண்ணுறேன் கொஸ்டின் ஒன் இதுக்கு வந்து ஆன்சர் நான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா நான் சஃபுல் பண்ணியிருக்கேன் இல்லையா அதனால் அந்த கொஸ்டின் அடல் சஃபுல்லாக ஆகிருக்கு எனக்கு ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு நான் ஆப்ஷன் டூ டிக் பண்ணுறேன் செகண்டுக்கு நான் ஆன்சர் அடிக்கிறேன் ஸோ தேர்ட் ஒன் அப்படிங்கிறதுக்கு நான் அதுக்கும் ஷார்ட் ஆன்சர் டைப் பண்ணுறேன் இது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் நான் இது வந்து நம்ம ஆன்சர் வந்து எவ்வளோ வேணால் டைப் பண்ணிக்கலாம் தென் ஃபோர்த்து ஒன் கொஸ்டினுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் ஃபைல் அட்டாச் பண்ணும்போது நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ என்னோடய ஃபைல்ஸ் நான் சூஸ் பண்ணி ஒரு இமேஜ் நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் நான் பண்ணிவிட்டு நான் சப்மிட் கொடுத்துட்றேன் ஸ்டூ ஆஸ் அ ஸ்டூடண்ட்டை நான் வந்து சப்மிட் பண்ணிடுறேன் ஸோ என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து போயிடுச்சு எனக்கு மெயிலும் வந்திருக்கும் அந்த மெயில் வந்து ஓப்பன் பண்ணும்போது நான் என்னென்ன கொஸ்டின்ஸ் நான் டைப் பண்ணுங்கிறது எனக்கு மெயில் வந்துடும் ஸோ இப்போ வரைக்கும் எப்படி ஒரு எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொன்னேன் கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க ஸோ ஆஃப்டர் தட் நம்ம எப்படி அந்த பேப்பர் கரெக்ட் பண்ணுறது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும்னா அந்த ஃபார்மை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் கொஸ்டினில் நீங்கள் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா ரெஸ்பான்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன கொ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ரிவியூவில் காமிச்சிரும் இதை வந்து நம்ம கூகுள் சீட் ஆல்ரெடி கூகுள் ஃபார்ம்ஸில் நான் சொல்லும் போது சொல்லியிருந்தேன் அந்த கூகுள் இந்த ஆப்ஷனை கிளிக் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் இதில் வந்துட்டு சீட்டில் ஓப்பன் ஆகிடும் எக்ஸல் சீட்டு மாதிரி கூகுள் சீட்டு ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க அதை தட் மீன்ஸ் என்ன ஃபைலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ட்ரைவில் ஓப்பன் ஆகிடும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்லோட் பண்ண இமேஜ் ஸோ இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணி நீங்கள் மார்க் கொடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு ஆப்ஷன் அடுத்து செகண்ட் ஒன்று என்னென்னா நீங்கள் ரெஸ்பான்ஸில் போயிட்டிங்கன்னா சம்மரி கொஸ்டின் இண்டிவிஜுவல் மூணுன்னா இருக்கும் சம்மரி அப்படிங்கிறது ஓவராலாக ஒரு சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா சிக்ஸ்டி ஸ்டூடண்ட்ஸுக்கு எவ்வளோ ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூ மாதிரி காமிச்சிடும் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க செகண்ட் கொஸ்டினுக்கு எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க தேர்ட் கொஸ்டினுக்கு எத்தனை பேர் அட்டன் பண்ணிருக்காங்க எத்தனை பேர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு காமிச்சிடும் ஸோ கொஸ்டின் அப்படிங்கும் போது இண்டிவிஜுவலாக தனித்தனி கொஸ்டின் அது சம்பறிங்கிறது ஓவரால் கொஸ்டின் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு யார் செகண்ட் கொஸ்டினுக்கு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க தேர்ட் கொஸ்டினுக்கு யாரெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கொஸ்டின் வைஸ் காமிச்சிடும் இப்போ செகண்ட் கொஸ்டின்னா செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின்னா தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின்னா ஃபோர்த்து கொஸ்டின் அடுத்து இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல்லாம் நம்ம தனியாக ஒரு பேப்பர் மட்டும் எடுத்து கரெக்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி இண்டிவிஜுவலை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா அதுவே வந்து மார்க் கொடுத்துரும் ஏன்னா ஒன் வேர்ட் அப்படிங்கும்போது ஈஸியாக மார்க்கு அசைன் ஆகும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் அதில் கொடுத்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம் இல்லை நீங்களே வந்து நீங்கள் மார்க் இதில் ரீசேஞ்ச் பண்ணிக்கலாம் அது அப் டு யூ ஸோ இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க கொஸ்டின் நம்பர் த்ரீ ரிவியூ பண்ணுறீங்க கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் மார்க் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி கொஷின் ஃபோர் இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள் இந்த இமேஜ் ஓப்பன் ஆகும் ட்ரைவில் ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரைவில் ஓப்பன் ஆகும் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது கரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்கான் அப்படின்னா நீங்கள் அதை இதுக்கு நீங்கள் மார்க் கொடுத்துருங்க அவுட் ஆஃப் டென்னுக்கு வந்து நீங்கள் செவன் ஆர் எயிட் நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை கொடுத்திங்க மார்க் கொடுத்தீங்கன்னா போதும் இதை வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன ரிலீஸ் ஸ்கோர் இந்த ஸ்கோரை நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் ஜஸ்ட் கிளிக் ரிலீஸ் ஸ்கோர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் ஐடி கேட்கும் அந்த மெயில் அடி காட்டும் மெயில் அடி கொடுத்து சென்ட் மெயிலில் கொடுத்துட்டிங்கன்னா சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட இதில் போயிடும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த சென்ட் இமெயில் கொடுத்திங்கன்னா சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயிலில் போயிடும் நம்ம அட்டை டைத்தில் பண்ண மாட்டோம் இல்லையா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைவ் எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளா ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்போம் ஸோ இது வந்து ரிலீஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது ஆப்ஷனல் நீங்கள் பண்ணலாம் பண்ணால் கூட இருக்கலாம் தட்ஸ் யூ அப் டு யூ தன் நீங்கள் மார்க்கெலாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்எல் சீட் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன மார்க் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிடும் நீங்கள் எயிட்டீன் அவுட் ஆஃப் எயிட்டீனில் ஃபோர்டீன் மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க இதில் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் நான் சொன்னாலேயே கூகுள் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ண நேமர் நேமு நம்பர் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் சீட்டில் ரெக்கார்டிக்கலாக வந்துடும் இது கூகுள் சீட் இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இதை த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ரெஸ்பான்ஸ் டாட் சிஎஸ்வி இது என்னென்னா உங்களுக்கு எக்ஸல் அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபைலில் உங்களுக்கு ஆகிடும் ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆச்சுன்னு நீங்கள் டெஸ்ட் லேப்டாப்ல லேப் வேணால் எப்போ பண்ணிக்கலாம் ஆஃப்டர் ஃபைனலாக நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்எல் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்கார்டிக்கலாக அவங்களுக்கு வந்துடும் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபுல் பக்காவான ரெக்கார்டாக வந்துடும் ஸோ ஈஸியாக வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு கூகுள் ஃபார்ம்ஸுங்கிறது ஒரு நல்ல ஒரு டூல் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் எதை பற்றி போடலாம் அப்படிங்கிறத உங்கள் சஜஷன் கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி வீடியோ நான் போடுறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ